ബ്രഹ്മ ഗുരുവിഷ്ണു ഗുരുദേവ മഹേശ്വര ഗുരുധാക്ഷാഫലബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരുവേ നമ ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ ഓം മഹാഗണപതിയേ നമോ നമ അനത്ത് നേരുകളും വണക്കത്തെ കൂറിക്കൊണ്ടു 14/4/2022 சுபஹிருதி என்ற நாமத்துடன் பிறக்கின்ற வருஷப்பிறப்பை பற்றி சிறிய விளக்கத்துடன் வருஷப்பிறப்பு சுபகர்மங்களை கூறுகின்றோம். எம்பெருமான் அடியார்களே, பூர்வபக்க திரியோதசி திதியில் பூர நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 4 பாதத்தில் விருத்தி நாம யோகத்தில் கௌளவ கரணத்தில் மேட லக்னத்தில் தனு நவாம்சத்தில் செவ்வாய் கால ஓரையில் சுக்கிரன் சூக்ஷ்ம ஓரையில் இராட்சத குண வேளையில் நட்சத்திர பக்ஷியாகிய ஆந்தை சாவு தொழிலும் சூக்ஷ்ம பக்ஷி அரசு தொழிலும் செய்யும் காலத்தில் இப்புதிய சுபஹிருதி வருஷம் பிறக்கின்றது. இவ்வருஷம் 14/4/2022 வியாழக்கிழமை காலை 7:50 இப்புதிய சுபஹிருதி வருடம் பிறக்கின்றது. இலங்கை திருநாட்டிலே எம் விநாயக பெருமான் உடைய மெய்யடியார்களே, அருள்மிகு ரத்னசிங்க விநாயகப் பெருமானுக்கு 14/4/2022 வியாழக்கிழமை காலை 7:50 புதிய வருஷம் பிறக்கின்ற சுப நேரத்திலே விநாயகப் பெருமானுக்கு விசேட பூஜை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்று பகல் 12 வரையும் ஆலயத்திலே பூஜைகள் அர்ச்சனைகள் இடம்பெறும் என்பதை அறியத் தருகின்றோம். இந்த சுபஹிருதி வருடத்தினுடைய விசுபுண்ணிய காலம் 13/4/2022 புதன்கிழமை பின்னிரவு 3:50 முதல் 14/4/2022 வியாழக்கிழமை காலை 10:50 வரை உள்ள சுப நேரத்திலே விசுபுண்ணிய காலமாகும். மருத்தினீர் தலையில் கடப்பம் இளையும் காலில் கொன்றை இளையும். தோச நட்சத்திரம் உள்ள அடியார்கள் கடப்பம் இலை சிரசிலே தலையிலே வைத்தும் கொன்றை இலையை கால் பாதத்திலும் வைத்தும் மருத்தினீர் நீராட வேண்டும். ஆடை நிறம் சிகப்பு மஞ்சள் அல்லது சிவப்பு கரை அமைந்த ஆடைகள். சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 1 பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 திருவோண நட்சத்திரம் அபிட்டம் 1, 2 கை விசேஷம் 14/4/2022 வியாழக்கிழமை காலை 7:57 முதல் 8:47 வரையுள்ள சுப நேரத்தில் கை விசேஷம். 15/4/2022 வெள்ளிக்கிழமை காலை 7:52 முதல் 9:51 வரையுள்ள சுப நேரத்தில் அன்றிரவு 6:12 முதல் 8:12 வரை உள்ள சுப நேரத்தில் கை விசேஷம் வழங்கலாம். 17/4/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 முதல் 9:44 வரை உள்ள சுப நேரத்தில் கை விசேஷம் வழங்கலாம். அன்று இரவு 6:05 முதல் 8:05 வரை உள்ள சுப நேரத்திலும் கை விசேஷம் வழங்கலாம். 13/4/2022 காலை 8:00 முதல் மருத்தினீர் வழங்கப்படும் ஆலயத்திலே. அடியார்களே, இந்த தோஷ நட்சத்திரம் உள்ள அடியார்கள்
நேயர்கள் கட்டாயமாக இந்த மருத்துநீர் வைத்து தோய்த்து உலர்ந்து ஆலய வழிபாடுகளை செய்யுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். அனைத்து நேயர்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொன்று அடுத்ததாக எம்பெருமான் விநாயக பெருமான் மெய்யடிகார்களே, சுபகிருதி வருடத்தினுடைய பலாபலன் உருமாற்ற பலாபலனும் நிகழும் பிளவு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் திகதி 14/4/2022 புதன்கிழமை அன்று பின்னிரவு, அதாவது அதிகாலை 3:43 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்று எமது ஆலயத்திலே விசேட 15/2022 அன்று காலை எம்பெருமான் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு நவக்கிரகத்திலே வீட்டிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் குரு பகவானுக்கு, வியாழ பகவானுக்கு விசேட அபிஷேகங்கள் ஆராதனைகள் இடம்பெற்று விசேட பூஜையும் இடம்பெற்று தோச நிவர்த்தியாக அனைத்து அடியார்களும் தோச நிவர்த்தியாக அரிச்சனையும் இடம்பெற்று தோச நிவர்த்தியாக நூலும் வழங்கப்படும் என்பதனை அறியத் தருகின்றோம். தோச நட்சத்திரங்கள் மேடம் 12 குரு, அச்சுனி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீர்ணம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதம். சிங்கராசி நேயர்களே, சிங்கராசி மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். துளாராசி 6 குரு, சித்திரை 3/4/3ஆம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதம். தனுராசி நேயர்களே, தனுராசி 4 குரு, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். மகர ராசி நேயர்களே, 3 குரு, உத்திராடம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அபுட்ட நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் பாதம். மீனராசி நேயர்களே, மீனராசி 1 குரு, ஜென்மத்தில் குரு, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம். விசேட அபிஷேகத்திலும் விசேட அரிச்சனையிலும் குரு பகவானுடைய விசேட அரிச்சனையிலும் கலந்து கொள்ளும் அடியார்கள் 15/4/2022 காலை 7 மணிக்கு முதல் ஆலயத்திலே வந்து பூஜையிலே கலந்து தோச நிவர்த்தியாக வழங்கப்படும் நூலையும் வழங்கி நூல் பெற்றுக்கொண்டு தோச நிவர்த்தியாக செல்லுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். கடலை, நெய், மஞ்சள் பட்டு, அபிஷேகப் பொருட்கள், பால், இளநீர், தயிர், கரும்பு, பூக்கள் என்பன கொண்டு வரவும். எம்பெருமான் அடியார்களே, அருள்மிகு ரட்னசிங்க விநாயகப் பெருமானுடைய ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு உள்ளதனாலே எமது ஆலயத்திலே 14ஆம் திகதி வருஷப்பிறப்பு விசேட பூஜை இடம்பெறும், 15ஆம் திகதி குரு மாற்ற விசேட அபிஷேகமும் விசேட அரிச்சனையும் இடம்பெறும் என்பதனை அறியத் தருகின்றோம். தோஷமுள்ள நேயர்கள் கட்டாயமாக இந்த அரிச்சனைகளே கலந்து தோச நிவர்த்தியாக வழங்கப்படும் நூலை உங்களுடைய கைகளிலே கட்டி தோச நிவர்த்தியிலிருந்து விடுபட்டு எம்பெருமானின் திருவருளை பெற்றேகும் வண்ணம் அன்பாக வேண்டுகின்றோம். லோகா சமஸ்தா சுகினூர் வந்து வணக்கம்.